தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, யானைகள் மனிதர்கள் இடையிலான மோதலை தவிர்க்கவும் யானைகளை பாதுகாக்கவும் வனத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் 42 யானை வழித்தடங்கள் அடையாளம் காணப்பட்டு அது தொடர்பாக 161 பக்க அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. யானை வழித்தடங்களில் தனியார் விடுதிகள், நெடுஞ்சாலைகள், தேயிலை தோட்டங்கள், விவசாய நிலங்கள் மட்டுமின்றி மக்கள் வசிக்கும் பகுதிகளும் இருக்கின்றன. வனத்துறையின் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள பரிந்துரைகளுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் மத்திய அரசு 20 யானை வழித்தடங்களை கண்டறிந்துள்ள நிலையில் தமிழக அரசு அமைத்த குழு 42 வழித்தடங்களை கண்டறிந்துள்ளதாக கூறுகிறது. சுற்றுச்சூழல் வனப்பகுதி பாதுகாப்பு விஷயத்தில் மத்திய அரசின் எந்தவொரு வழிகாட்டு நெறிமுறைகளையும் திமுக அரசு பின்பற்றுவதாக தெரியவில்லை. அறிக்கையை ஆங்கிலத்தில் வெளியிட்டுள்ளனர். சாதாரண மக்கள் இதை எப்படி படித்து புரிந்து கொள்வர்? தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கும்போது அறிக்கை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? பல தலைமுறைகளாக வசிக்கும் மக்கள் ஒருபோதும் யானைகளின் வாழ்விடங்களையோ வழித்தடங்களையோ ஆக்கிரமித்ததில்லை. அவர்களை வெளியேற்றிவிட்டு அந்த இடத்தை திமுக குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமான தொழிலதிபர்களுக்கு வழங்கவே அவசர கதியில் யானை வழித்தடம் என்ற புதிய வீதியை திமுக அரசு செய்கிறதோ என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மக்களிடம் நேரடியாக சென்று கருத்து கேட்க வேண்டும் என்றும் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார்.